செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் படுக்கை வசதிகள் இல்லாமல் கொரோனா நோயாளிகள் பரிதவித்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சக்தியிடம் கேட்கலாம். சக்தி, நோயாளிகள் எவ்வளவு நேரமா வந்துட்டு ஆக்சிஜன் இல்லாம தவிக்கிறாங்க? மேலும் இந்த தகவல்கள் குறித்து அங்குள்ள மருத்துவமனை ஊழியர்கள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக வணக்கம் கிருத்திகா. அதாவது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தமிழகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவரின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் குரம்பேட்டை, பல்லாவரம், தாம்பரம், சோழிங்கநல்லூர் மற்றும் செங்கல்பட்டு நகர பகுதிகளிலும் கொரோனா பாதிப்பானது நாளுக்கு நாள் தொற்றானது 18,000 மேற்பட்ட கணக்கீடாக எண்ணிக்கையை அதிகரித்துள்ளது. இதன் விளைவாகவே செங்கல்பட்டு அரசு தலைமை மருத்துவமனையில் ஒரு நாளுக்கு 2,000 பேர், சுமார் 1,500 மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் சிகிச்சையை அளிப்பதற்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டு வருகிறது. செங்கல்பட்டு அரசு தலைமை மருத்துவமனையில் 450 மேற்பட்ட கொரோனா படுக்கை வசதிகள் வந்து செய்யப்பட்டுள்ளது. கொரோனா நோயாளிகளுக்காக அதிலும் 155 படுக்கைகள் சாதாரண படுக்கைகளாகவும் மீதம் உள்ள 300 மேற்பட்ட படுக்கைகள் ஆக்சிஜன் கொண்ட வசதி செய்யப்பட்டுள்ள படுக்கைகளாக கொரோனா நோயாளிகளுக்கு செய்து தரப்பட்டுள்ளது. ஆனாலும் ஒரு நாளுக்கு சுமார் 1,500 மேற்பட்டோர் ஆங்காங்கே இருந்து மற்ற பகுதிகளிலிருந்து வருவதன் காரணமாகவே படுக்கைகளின் வசதி குறைவாக ஏற்பட்டுள்ளது. இதனால் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த நோயாளிகளுக்கு, வரும் நோயாளிகளுக்கு அனைவருக்குமே மூச்சுத்திணறல் மற்றும் இதய பாதிப்பு அதிகமாக உள்ள காரணத்தினால் மூச்சுத்திணறலின் காரணமாக ஆக்சிஜன் வசதி செய்யப்படும் படுக்கைகள் மிக குறைவாக ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனைகளின் தரப்பில் ஆக்சிஜன் கொண்ட படுக்கைகள் செய்யப்படும் என நோயாளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டாலும் ஆனாலும் படுக்கையின் வசதி மிக குறைவாகவே உள்ளது. நேற்று இரவு கூட படுக்கைகள் இல்லாததனால் நோயாளிகள் வருபவர்களை ஆங்காங்கே படுக்க வைத்து அவர்களுக்கு ஆக்சிஜன், தற்காலிக ஆக்சிஜன் வழங்கும் நிலைதான் ஏற்பட்டுள்ளது. இப்போதும் தற்போதும் இன்று காலை முதல் வரும் நோயாளிகளுக்கு சுமார், அதாவது ஒரு நோயாளி மருத்துவமனைக்கு வந்தால் ஆக்சிஜன் கொண்ட படுக்கை வசதி அவர்களுக்கு தயார் செய்து தர சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக ஏற்பட்டுள்ளது. இதனால் நோயாளிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக இந்த செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் படுக்கை வசதிகள் குறைவாக இருப்பதின் காரணமாக உறவினர்களும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். உடனடியாக சிகிச்சை கிடைக்கவில்லை என்பது தெரிய வருகிறது கர்த்திகா. சக்தி, இந்த பிரச்சனை குறித்து செங்கல்பட்டு மாவட்ட அரசு அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டதா? அப்படி கொடுக்கப்பட்ட பட்சத்தில் அவர்கள் தரப்பில் இருந்து என்ன கூறப்படுகிறது சக்தி? நிச்சயமாக அரசு தரப்பு அதிகாரிகளுக்கு மருத்துவத்துறை சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டாலும் நோயாளிகளின் வருகை அதிகரிப்பின் காரணமாகவே ஆங்காங்கே படுக்கை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது என்ற தகவல் மட்டுமே வெளியாகி வருகிறது. ஆனாலும் இதுவரை எந்த ஒரு படுக்கை வசதிகளும் தனியார் நிர்வாகத்தின் சார்பாகவும் மருத்துவ நிர்வாகத்தின் சார்பாகவும் ஏற்பாடு செய்யப்படவில்லை. நோயாளிகளின் வருகை அதிகரிப்பின் காரணமாகவே அவர்கள் தற்போது இந்த மாதிரியான தகவல்கள் மட்டுமே வெளிக்கொண்டு வருகின்றனர். தங்கள் தகவல்களுக்கு நன்றி சக்தி.